பாட்டாளி மக்கள் கட்சியின் தெற்கு மாவட்ட அளவிலான செயற்குழு கூட்டம் தேனி கலெக்டர் அலுவலகம் அருகே நடந்தது. முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் தெற்கு மாவட்ட அளவிலான செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன் வரவேற்புரையாற்றி முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றுள்ள ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள ஈஸ்வரன் உள்ளிட்டோருக்கு செயற்குழு சார்பில் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கப்பட்டது. மாவட்ட பொறுப்புகளிலும் ஒன்றிய பொறுப்புகளிலும் உரிய நபர்களை தேர்வு செய்து பொறுப்பு வழங்கி பணிகளை முடுக்கி விடுவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊர்களிலும் கிளைகள் அமைக்கவும் உறுப்பினர்களை அதிகப்படுத்தவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தீர்மானம் செய்யப்பட்டது. அந்நியர்களுக்கு தமிழக அரசு வழங்கிய 10.5% நீதிமன்றம் ரத்து செய்திருப்பதால் உச்சநீதிமன்றத்தில் வெற்றி தீர்ப்பினை பெறுவதற்கு உரிய ஆவணங்களை தமிழக அரசு விரைந்து வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் இந்த செயற்குழு மூலம் தமிழக அரசை கேட்டுக்கொள்வது என்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பினை மேற்கொண்டு அனைத்து சமூகங்களுக்கும் உரிய சமூக நீதி கிடைக்கச் செய்ய தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் மண்டல அமைப்பு செயலாளர் முருகானந்தம், மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் உள்ளிட்டோர் சிறப்பழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேசினர். தெற்கு மாவட்ட அளவிலான பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் மகளிர் அணியினர் உள்ளிட்ட சுமார் 25க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.